ஐயன்பா நான் உங்கள் ராம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் செட் பண்ணணும், என்ன செய்யலாம், எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக நான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கும் வாங்க வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கும் ஹோம் தியேட்டர் செட்டப் எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா அபி எலக்ட்ரானிக்ஸ். இது எங்க இருக்குன்னா தென்காசியில இருக்கு. இவங்க கிட்ட அனைத்து வகையான ஸ்பீக்கர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இருக்கு. ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல இருந்து கம்பெனி செட்ல இருந்து அசம்பிள் பண்ற செட் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஆம்போட சேர்த்து ஒரு ஸ்பீக்கர் செட் வாங்கணும்லாம் எனக்கு ஆசை. அதைத்தான் நம்ம இங்க வாங்க வந்திருக்கோம். வுடன் பாக்ஸ் பிளஸ் வந்துட்டு ஆம்பிளிஃபையரோட சேர்த்து அப்புறம் சப்வூஃபர், இது மூணும் நம்ம வாங்குறதுக்காக தான் இந்த கடைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ பேசிக்ல இருந்து என்னென்ன ஐட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கடை ஓனர்கிட்ட ஃபுல் டீட்டெயில் கேட்டிருந்தோம். அதை பத்தி இந்த டீட்டெயில் இந்த வீடியோல டீட்டெயில்ட நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு வாங்கியிருந்த ஸ்பீக்கர் வந்து லாஸ்ட்ல வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் வீடியோவா, என்ன ரேட்டுங்கிறதையும் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு ஹோம் தியேட்டர் அமைக்கணும்னா ஒரு ஆம்ப், ஒரு சப்வூஃபர், ஒரு நாலு ஸ்பீக்கர் வைக்கணும். பேசிக் என்ன ரேட்? பேசிக்கா வந்து 9500 ரூபாய். 9500 ரூபாய், அது குறைஞ்சி பண்றதா இருந்தா பண்ணலாம். லோ பட்ஜெட்ல பண்ணா 9500. 9500 ரூபாய் மினிமம் போடுறதா இருந்தா என்ன மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் போடலாம்? இந்த ஆம்ப் போட்டு அந்த மாதிரி ஸ்பீக்கர் போடுறதா இருந்தா இது என்ன ரேட் வரும்? இந்த மாதிரி ஸ்பீக்கரா? ஆமா. இது வந்து பேருக்கு வந்து இதே சைஸ்ல வந்து ஒரு பேருக்கு வந்து 2800, 2900, 3000. இதுல லோ பட்ஜெட்ல பண்றதா இருந்தா 2000 அந்த ரேட்டுக்கு பண்ணிக்கலாம். அந்த ரேஞ்சுக்கு பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. ஓ சரி சரி. ஊஃபர் வந்து எத்தனை இன்ச் போடலாம்? நான் ஆவரேஜா போடுறதா ஆவரேஜா போடணும். 6 இன்ச்லேருந்து 6 இன்ச்லேருந்து போடலாம். 6 இன்ச் என்ன ரேட்? கெபாசிட்டி பொறுத்து. மேம் ஆவரேஜ் என்ன ரேஞ்சில் இருந்துருக்கு? 1600 ரூபா, 1800 ரூபா, 800ல இருந்துருக்கு. 8 இன்ச்சு? 8 இன்ச்னா உங்களுக்கு வந்து 2700 ரூபாய். 12 இன்ச்சு 12 இன்ச்னா 2700 ரூபாய். 12 இன்ச்சு அவங்ககிட்ட வந்துட்டு சின்ன ஸ்பீக்கர் செட் கூட இருக்கு. இது வந்து எப்படின்னா ஸ்பீக்கரும் ஊஃபரும் வந்து அட்டாச்சா இருக்கும். பேசிக்காக நீங்கள் வந்துட்டு 9500க்கு நீங்கள் வந்து இந்த மூணு செட்டுமே வாங்கிக்கலாம். பட் நம்ம வாங்கின செட்டு வந்து 15500 ரூபா வந்திருந்தது. பட் அவங்களுக்கு வந்து நான் 14000 பே பண்ணியிருந்தேன். நம்ம வாங்கின ஆம்ப் அது தான். அதுக்கப்புறம் வந்து 5 ஸ்பீக்கர் வந்து உடன் ஸ்பீக்கர் எடுத்திருந்தோம், இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் இது சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா நான் 12 இன்ச் எடுத்திருந்தேன். பட் நீங்கள் பேசிக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச் எடுத்துக்கலாம், 8 இன்ச் எடுத்துக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படிங்கிறத எடுத்துனேன். அதனால தான் எனக்கு 15000 வந்திருந்தது. இப்போ நீங்கள் இதை வந்து 9000க்குள்ளே இதை முடிக்க முடியும். ஸோ நம்ம பாக்ஸ் வந்து நல்லா பக்காவாக பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. நான் ஃபோன் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு ஆன்லைனில் கூட நீங்கள் அவங்கள்ட்ட செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஃபைனலாக வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் செட் பண்ணதை வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரூமில் வந்துட்டு 4 புக்லேயும் செட் பண்ணோம். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய ஹெவியாக வந்து ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து சும்மா ஃப்ரெண்ட்லேயே வச்சிடக்கூடாது. சப்வூஃபரான நீங்கள் ஃப்ரெண்டில் வச்சுக்கலாம். பட் நான் ரூமோட 4 புக்லேயும் செட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு பிளேட் மாதிரி இங்கே வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் கடையில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம ஈவன் இது போக வந்து பாக்ஸில் வந்துட்டு ஒரு ஆணி கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுலேயும் நம்ம மாட்டிக்கிடலாம். ஸோ ஒயர் தான் வந்து நீங்கள் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். பட் அது நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. செக் பண்ணி பாருங்கள் நண்பா. நம்ம வீடியோ